இன்னைக்கு பாடியில ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். ஆனா அது ஆசையா மட்டும் இருந்தா பத்தாது, அது ஒரு பேராசையா மாறணும். அப்பதான் நீங்க உங்களோட பாடியில சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த ஆதவன் தமிழ் சேனல் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க ரெகுலரா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போதும். நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுங்க. அப்பதான் ஒரு ஒரு பதிவும் நீங்க மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரகாஷ் ஒரு கோல் சர்டிஃபைட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான நாலேஜ் தந்து உங்களை ரிசல்ட் அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக நான் பேக் பண்ணா இருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே கமெண்ட். இந்த சண்டே கமெண்ட்ல நண்பர்கள் நிறையா வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் மேபி உங்க மனசுல இருக்கிற நிறைய டவுட் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஒரு கமெண்ட்டையும் மிஸ் பண்ணாத பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். நீ நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். இதுல வந்து பிரகாஷ் கேட்டுக்கிறார், மாஸ்டர் மசில் பில்ட் பண்ண பாடி வெயிட் இன்டூ 2 கிராம் எடுத்தாதான் ரிசல்ட் வருமா? என்னால எடுக்க முடியல. மை பாடி வெயிட் 81 kg. 81 kg தான் என்னால எடுக்க முடியுது. ஓகே, 81 கிராம் தான் உங்களால ப்ரோட்டீன் எடுக்க முடியுது. ரிசல்ட் வருமா மாஸ்டர்? எவ்வளவு டேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும்? பிளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாடி வெயிட்டுக்கு டபுளாக தான் ப்ரோட்டீன் எடுத்தால் தான் மசில் கெயின் ஆகும்ன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சுங்க, உங்களோட டயட்டு நீங்கள் எந்த மாதிரி டயட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதோ அந்த ப்ரோட்டீனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ உங்களோட உடம்பு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 4 கிராம் தான் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த 20 கிராமுக்கு ஏற்ற மாதிரி தான் மசில்ஸ் உடம்புல இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 30 கிராம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க வச்சிங்களா, 20 கிராம் கன்சியூம் பண்ணுறீங்க, இப்போ 30 வாங்க, 30 ஒரு 40 கிராமுக்கு வாங்க, 40 50 கிராமுக்கு வாங்க. உங்களோட பாடி வெயிட் ஈக்குவல் நீங்கள் ப்ரோட்டீன் வந்துட்டாலே போதும், நீங்கள் ஒரு நல்ல பாடி சேஞ்சஸ் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். மசல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டபுளாக எடுக்கணுன்றதுலாம் அது அப்பாற்பட்டது. அது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு ரெகுலராக இருக்கிறீங்க, என்னக்குள்ள டபுள் தி ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க, இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து மேட்டர் பண்ணும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அளவு ப்ரோட்டீன் தான் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வெயிட் ஈக்குவலுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் வர்றீங்க. ஓகேவா, இப்போ இந்த பாடி வெயிட்னா 81 kg நீங்கள் இருக்கிறீங்க, 81 கிராம், இப்போ நீங்கள் 20 கிராம் தான் ப்ரோட்டீனே ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறீங்க, நீங்கள் 81 கிராமுக்கு ஒரு நாளைக்கு வரப்போறீங்க. இது வந்து உடனே 4 அப்படியே 81 கிராம் கன்சியூம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் 20 ஒரு 30 கிராம் இதுக்கு நீங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கணும். ஒரு வாரம் ஃபுல்லாக 30 கிராம் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஒரு 35 கிராம், அப்புறம் அடுத்த வாரம் 40 கிராம். இப்படி நீங்கள் ஒரு 5 கிராமாக நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துடும். ஓகே, ஸோ வந்து அதுவும் இல்லாத நீங்கள் அப்படி ஏற்றிட்டே வரணுன்றதுலாம் கிடையாது. இப்போ நினச்சிங்க ஒரு 50 கிராம் வந்துருச்சு, 50 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, அதை நீங்கள் 1 மந்த் அப்படி கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசில் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் கேலரி, குட் கேலரிலாம் கன்சியூம் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் பாடியில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே கொண்டு போகணும். 2 கிராம் எடுத்தால் தான் மசில் பில்ட் ஆகும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ப்ரோட்டீனோட அளவை பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலான கிராம் எடுத்தீங்கனாலே நல்ல ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டவுட் கிளியராக இருந்தாலும் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ரெகுலராக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வரும். அது மட்டும் இல்லாத ஒர்க் அவுட் மேலேயும் இன்னும் அடிஷனல் டயட் மேலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெறும் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, அடிஷனல் டயட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ டவுட் கிளியராக இருந்த நம்பரை அடுத்தவங்க பார்ப்போம். இதில் ரங்கராஜா கேட்டுக்கிற, மாஸ்டர் எனக்கு லூஸ் மோஷன் போணுச்சு, 1 டே ஃபுல்லாக போனதால் வாட்டர் ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, ஆர்ம்ஸ் மசில் எல்லாம் சின்னதான மாதிரி இருக்கு, எத்தனை நாள் கழிச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர்? லூஸ் மோஷன் போறதால மசில் லாஸ் ஆகுமா? சண்டே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மாஸ்டர். லூஸ் மோஷன் ஆச்சுன்னா உங்களோட டோட்டல் பாடி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து மாறும், சரியா? ஸோ வந்து அந்த இடத்துல மசில் பில்டிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஏன்னா உடம்பு வந்து இப்போ சரி பண்ணிட்டு இருக்குது, அதுக்கான முக்கியமான வேலையை. பட் மசில் லாஸ்ன்றது வந்து அம்மா சீக்கிரம் மசில் லாஸ் ஆகாது, உடம்புல இருக்கிற வாட்டர் லாஸ்லாம் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து லூஸ் மோஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி குடிங்க. இப்போ லூஸ் மோஷன் எதுக்காக ஆகுது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்கள் உடம்புல வந்து நீங்கள் லூஸ் மோஷன் சிம்டம் கிரியேட் ஆகுது, இப்போ உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, இல்லை நேற்று என்ன சாப்பிட்டீங்க அதை பாருங்கள். அந்த ஃபுட்டை இதுக்கு மேற்பட்டு அவாய்ட் பண்ணுங்கள், சரியா? இப்போ சப்போஸ் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல நிறைய பேர் வந்து லூஸ் மோஷன் ஆகும், ஏன்னா புதுசாக இருக்கும், அந்த ப்ரோட்டீன் அளவு வந்து உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால கூட லூஸ் மோஷன் ஆகும், அது மேட்டர் இல்லை, சரியா? ஆனால் லூஸ் மோஷன் ஆகிறது 1 நாள் 3 நாள் ஆகட்டும், நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ரெகுலர் ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள், அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ரெகுலர் டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் வந்து எதனால் ஆச்சோ அதை வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை குறைச்சிங்க. ஓகே, ஸோ இப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொன்று லூஸ் மோஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க, அந்த தண்ணியில் கல் உப்பு வருது பார்த்தீங்களா, கல் உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் வெறும் வயதில் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகும், சரியா? லூஸ் மோஷன் பிரச்சனை சால்வ் ஆகிடும். இல்லையா, ரசம் குழம்புங்குது இல்லை, ரசம் குழம்ப சோத்துல நீங்கள் ரசம் பிழைஞ்சி நல்லா வெறும் வயதில் வந்து சாப்பிடுங்க.
ஸோ ரசம் சாப்பிட்டாலும் வந்து லூஸ் மோஷன் நின்றுடும். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் மேட்டர் இல்லை. பட் ஒர்க் அவுட்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க, ஒர்க் அவுட் பற்றி ஒன்றும் மேட்டர் இல்லை. மசல் லாஸ்ன்றது அம்மா சீக்கிரம் ஆகாது. ஓகே, வாட்டர் மட்டும் லாஸ் ஆகும், ஏன்னா லூஸ் மோஷன் ஆகாது, அந்தளவு வாட்டர்லாம் உடம்புது வெளிப்போம், மசல் லாஸ்லாம் ஆகாது. ஸோ டாக்டர் ஏதாச்சும் ஆட்டும் பார்ப்போம். இதில் ஜான் டேவிட் கேட்டுக்கிறார், மாஸ்டர் கட்டிங் பண்ணும்போது கேலரி டெபிசிட்ல இருந்து ஃபேட் லாஸ் பண்ணால் மசல்லாம் ஷ்ரெட் ஆகும், ஆனால் கேலரி டெபிசிட்ல இருந்தால் மசல் பில்ட் ஆகாது, அப்புறம் எதுக்கு கட்டிங் சீசனில் வெயிட் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணணும், வெறும் கார்டியோ இல்லை கிராஸ் ஃபிட் ட்ரைனிங் பண்ணி கேலரி பர்ன் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணலாம்ல, சண்டே கமெண்ட் பாக்ஸ். ஓகே, கேலரி டெபிசிட்ல நீங்கள் இருந்தீங்கன்னா மசல் லாஸ் ஆகும்ன்றது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சியூம் பண்ணுற அந்த கேலரியில் ப்ராப்பரான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்காது. ஸோ ப்ரோட்டீன் அந்த ப்ராப்பரான உடம்புக்கு நீங்கள் கொடுக்கலன்னுக்குள்ள உங்களோட மசல் தான் வந்து ப்ரோட்டீனாக பிரேக் டவுன் ஆகும். இது புரிஞ்சுதா? நீங்கள் கேலரி டெபிசிட்ல இருந்தாலும் ப்ராப்பரான ப்ரோட்டீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு மசல் லாஸே இருக்காது. சரியா? இப்போ கட்டிங் சீசனில், இப்போ நீங்கள் கட்டிங் சீசனில் கேலரி டெபிசிட்க்கு வரீங்க, ஒர்க் அவுட் பண்ண வேணாம், நம்ம நார்மலாக கார்டியோ எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று தெளிவாக புரிஞ்சிங்க, நீங்கள் கேலரி டெபிசிட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கட்டிங் ஃபேஸில் இருக்கிறீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் மசலுக்கு தேவையான ஃபீடிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சரியா? அப்போ மசலுக்கு தேவையான ஃபீடிங் நீங்கள் ப்ரோட்டீன் பண்ணுறீங்க, ஆனால் மசலுக்கான வேலையில் அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாத. நீங்கள் கார்டியோ மட்டும் தான் பண்ணுறீங்க, எதுக்கு அந்த மசலுக்கு அந்த ப்ரோட்டீன்? ஸோ இருக்கிற மசல் வந்து அதை சேவ் பண்ணிக்கும், ஆனால் இன்னும் அடிஷனலாக உங்களுக்கு மசல் பில்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் ப்ரோட்டீன் கொடுக்கறது இல்லாத அந்த மசலுக்கான வேலையும் செய்யணும். அப்போ தான் வந்து அந்த மசல் அந்த ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ணும். நீங்கள் கன்சியூம் பண்ணுற அந்த கம்மி கேலரியாக இருந்தால் கூட அது மசல் வந்து எடுத்துக்கும், இல்லைன்னுக்குள்ள வந்து அந்த கேலரி கூட ஃபேட்டில் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி மசல் பில்டிங் ஆக்டிவிட்டி இல்லைனா, ஸோ மசல் வந்து அதுக்கான வேலையே இல்லைன்னுக்குள்ள அந்த மசல் எதுக்காக பில்ட் ஆகி இருக்கணும்? நீங்கள் மசல் பில்டு பண்ணுறீங்கன்னா எதுக்காக மசல் பில்ட் ஆகுது? அந்த மசல் மேலே எக்ஸ்ட்ரா வேர் அண்ட் டேர் ஆகுது. அப்போ அந்த மசல் வந்து பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, இந்த மசலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதால இந்த மசல் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சைஸ் வந்து பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிரெயின் வந்து மசலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுது. நீங்கள் மசலே வேலையே செய்யலனுக்குள்ள பிரெயின் எதுக்கு அந்த மசலை அந்த மாஸை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கும்? குறைச்சிரும் தானே? ஸோ அது வந்து தெளிவாக புரிஞ்சிங்க. அப்படி கிடையாது, நீங்கள் கட்டிங் ஃபேஸில் இருந்தாலும் கரெக்டான ப்ரோட்டீன் கொடுக்கணும்னா நீங்கள் கரெக்டான மசல் இன்வால்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் மசலும் மெயின்டைனாக இருக்கும், நல்ல பாடி கட்டிங்கும் வரும், இருக்கிற ஃபேட்டும் ஷ்ரெட் ஆகும். நீங்கள் அந்த மசலை சேவ் பண்ணால் தான் அந்த மசல் வந்து இருக்கிற ஃபேட்டை எனர்ஜியில் கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணும். மசலே இல்லைன்னுக்குள்ள நீங்கள் என்ன தான் கார்டியோ பண்ணாலும் எப்படி உங்களோட ஃபேட் எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ மசல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. சரியா? ஸோ டவுட் கிளியராக இருக்கும்னு நம்புறேன், அடுத்து பார்ப்போம். இதில் ஸ்மார்ட் பாய், ஓகே, ஒரு மசலுக்கு எத்தனை எக்ஸசைஸ் பர் டே பண்ணலாம் ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை. நல்ல கேள்வி தான், ஸ்மார்ட் பாய் நல்ல கேள்வி கேட்டுக்கிறாரு. இப்போ ஒரு மசலுக்கு வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் மசல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எத்தனை மசல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து பைசிப் மசல் எடுத்துக்கிறேன். பைசிப்பில் வந்து மூணு முக்கியமான மசல் இருக்குது, ஒன்று வந்து லாங் ஹெட், ஒன்று ஷார்ட் ஹெட், இன்னொன்று வந்து பிரேக்கியாலிஸ் மசல் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மூணு மசலுக்கும் நீங்கள் ஒரு ஒரு வேரியேஷன் போட்டால் போதும். இதில் பிகர் மசலுக்கு மட்டும் ஒரு ரெண்டு வேரியேஷன் போட்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு வேரியேஷன் தான் வருது. ஸோ நாலு வேரியேஷன் நீங்கள் டார்கெட் பண்ணாலே போதுமே பைசிப்க்கு. இப்போ இதே மாதிரி பேக்குக்கு எடுக்கிறீங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மசில் ஃபைபர் இருக்குது, ஆனால் அந்த நிறைய மசில் ஃபைபருக்கு அடிக்க போனீங்கன்னா நிறைய வேரியேஷன் வந்துடும். அதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பவர் மூமெண்ட், ஒரு கம்பவுண்ட் மூமெண்ட், இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மசிலை இன்வால்மெண்ட் பண்ணிடலாம். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மசில் குரூப்புக்கு ஒரு மேக்ஸ் டு மேக் நாலுலேருந்து ஒரு அஞ்சு வேரியேஷனே போதுமானது. ஸ்மாலர் மசல் குரூப்பாக இருந்தால் நாலு போதும், பெரிய பிகர் மசல் குரூப் நம்ம எடுத்துக்கிட்டால் அது வந்து அஞ்சுலேருந்து அஞ்சு போதும். அது வந்து ஆறு வரைக்கும் நீங்கள் போக தேவையில்ல. ஆறுன்றது ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்லாம் வந்துடும். அப்புறம் கேபிள்லாம் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுவீங்க. கேபிள் வந்து நார்மலாக ஐசோலேட் பண்ணலாம், பட் வந்து ஆக்சுவல் வேரியேஷன்னு சொன்னால் ஒரு அஞ்சு வேரியேஷனே போதுமானது. ஓகே, ஸோ ஃபோர் டு ஃபைவ் வேரியேஷன் தான் ஆக்சுவலி நீங்கள் ஒரு மசல் குரூப்பை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ டவுட் கிளியராக அடுத்து பார்ப்போமா? இதில் தினேஷ்குமார் கேட்டுக்கிறார், ப்ரோ ஒயிட் செஸ்ட் அண்ட் ப்ராட் பேக் அண்ட் ஷோல்டர் வர்றதுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் அவுட் இருந்தால் நெக்ஸ்ட் வீக் சண்டே கன்பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஹோம் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான முக்கியமான ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ தான் வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒய்டர் ஷோல்டரோ, நீங்கள் ப்ராடு செஸ்ட்டோ, ஒயிட் பேக்கோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். சரியா? இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு டம்பிள் செட் வந்து வாங்கி வச்சிங்க, அதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ செஸ்ட்டு எடுத்துக்கிட்டால்
நீங்க வந்து டம்பல்ஸ் இல்லாத டார்கெட் பண்ணணும்னா வைட் கிரிப் புஷ்அப்ஸ் டார்கெட் பண்ணுங்க. இதுல வந்து உங்களோட செஸ்ட் நல்லா ப்ராடா வரும், செஸ்ட் மசில் நல்லா க்ரோ ஆகும். அடுத்தது டம்பல் வச்சு நீங்க ஃப்ளை டார்கெட் பண்ணணும். ஸோ அதுவும் வீட்டில இருந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க, டம்பல் ஃப்ளை டார்கெட் பண்ணுங்க, அதுலயும் நல்ல செஸ்ட் வந்து க்ரோ ஆகும். அடுத்தது பேக் நம்ம எடுத்துக்கிட்டா பேக்ல வந்து நீங்க சூரிய நமஸ்கார், ஸோ சூரிய நமஸ்காரம் தான் நீங்க வந்து டார்கெட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா நல்ல பேக்குக்கு ஒரு மசில் இன்வால்மெண்ட் நீங்க பண்ண முடியும். இப்போ வந்து அதே மாதிரி பேக்ல ரோயிங் டார்கெட் பண்ணலாம், டெட் லிஃப்ட் டம்பிள் வச்சு டெட் லிஃப்ட்டும் நீங்க டார்கெட் பண்ணலாம், புல்அப் மிஷின். ஸோ புல்அப் மிஷினுக்கு தேவை, நீங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னுக்குள்ள ஒரு ராட் ஒரு பார் எடுத்துங்க, சரியா? குச்சி கூட நீங்க எடுத்துட்டு குச்சியில் கூட தொங்கி நீங்க புல்அப்ஸ் அடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஷோல்டர்ன்றது டம்பிள் இருந்தாலே போதும், நீங்க டோட்டலாக ஷோல்டர் இன்வால்வ்மெண்ட் பண்ணிடலாம். இந்த ஆக்டிவிட்டியில உங்களோட ஷோல்டரும் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து வீட்டில இருந்து பண்ற எக்ஸசைஸ், சரியா? ஸோ இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. ஏன்னா வீட்டில் நீங்க பண்றீங்கன்னுக்குள்ள உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, அது ஒரு குறிப்பிட்ட இது வச்சுதான் நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டவுட் கிளியர் இருக்குன்னு நம்புறேன். இதுல அருங்குமா கேட்டுக்கிறது, ஹாய் மாஸ்டர், எனக்கு பெல்லி குறைய மாட்டேங்குது, 2 இயர்ஸா ஒர்க் அவுட் பண்றேன் ஆனாலும் குறையல, பெல்லி ஜெல்லி மாதிரி இருக்கு, என்ன பண்றது மாஸ்டர், சண்டே கவுண்ட் மாஸ்டர் சொல்லுங்க ப்ளீஸ். பெல்லி ஜெல்லி மாதிரி இருக்குதா? ஓகே, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலி பெல்லி ஃபேட் நீங்க வந்து குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும், சரியா? நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, நிறையா வந்து குழப்பறதால தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக நான் சொல்கிற அந்த மெத்தடை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், அதே போதும். பண்ணுவீங்களா சொல்லுங்கள், பண்ணுவீங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் உங்கள் டயட்லேருந்து கன்சியூம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணி சைடில் வச்சுருங்க. ஓகே, இப்போ அந்த புரோட்டீன் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. ஆனால் நமக்கு தேவையானது உங்களோட பாடி வெயிட் கிராம் வந்து புரோட்டீன் தேவை. ஸோ நீங்கள் ஒரு 60 கேஜி, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 60 கேஜி நீங்கள் இருந்தீங்கன்னா 60 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது. இந்த 60 கிராமு நீங்கள் எத்தனை மீலை கன்சியூம் பண்ணுறீங்க, அந்த மீலில் டிவைட் பண்ணிங்க. நீங்கள் 3 மீல் கன்சியூம் பண்ணாலும் சரி, 5 மீல் கன்சியூம் பண்ணாலும் சரி, இல்லை 2 மீல் தான் கன்சியூம் பண்ணுறீங்கனாலும் சரி, அதை வந்து டிவைட் பண்ணி அந்த புரோட்டீன் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ 2 மீல் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா 30 கிராம், சரியா? இதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு உங்களோட முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறாளா இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒர்க் அவுட் பண்ணாத ஆளாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிம்மை ஜாயின் பண்ணுங்கள், சரியா? ஜிம்மை ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிகினர் பிளான் ஆல்ரெடி வந்து, பிகினர் பிளான்னு, இன்டர்மீடியட் பிளான், அட்வான்ஸ் பிளான்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போய் சேனல் பேஜில் போய் பாருங்கள், செக் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைச்சிடும், சரியா? ஸோ அதில் எந்த பிளான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேட்லாம் ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது கேலரி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் வந்து ஏற்றுட்டீங்க. இப்போ நீங்கள் கன்சியூம் பண்ணுற சாப்பாடு என்னென்ன அளவு சாப்பாடு கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்களோ, எத்தனை மீலில் நீங்கள் கன்சியூம் பண்ணோ அந்த சாப்பாடோட அளவு வந்து இப்போ நீங்கள் பாதியாக குறைக்கணும். பாதியாக குறைச்சிட்டு ப்ரோட்டீனை வந்து அங்கே ஆட் பண்ணணும், சரியா? புரிஞ்சுதா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன், நீங்கள் பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் உங்களால் கொண்டு வர முடியும். இன்னும் அடிஷ்னலாக பல டிப்ஸ்லாம் வந்து சேனலில் கொடுத்துருக்குறேன். அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் பிகினர் ஆளாக இருக்கிறீங்கன்னுக்குள்ளே பிளாக் காஃபி பிஃபோர் ஒர்க் அவுட் நீங்கள் குடிச்சிட்டு போங்க, ஒரு 1/2 நேரத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி குடிச்சிட்டு போங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபேட் பர்ன் எல் கார்னேட்டை நீங்கள் வந்து எடுத்துங்க. எல் கார்னேட்டை இன்னும் அடிஷ்னலாக ஃபேட் லாஸ் பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபேட் பர்னர் கேப்சூல், உதாரணத்துக்கு ஹைட்ராக்சி கட்டு, லிப்போசிக்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபேட் பர்னர் எடுத்துங்க. அது இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணும், சரியா? இது எல்லாமே சேஃப், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இது மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வாங்க, சூப்பராக உங்களால் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். உங்கள் பெல்லியில் எவ்வளோ ஃபேட் இருந்தாலும் சரி, ஓவரால் பாடி ஃபேட் வந்து 4 இடையில குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம், அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட சாப்பாட்டோட அளவை பாதியாக குறைக்க போகிறீங்க. எவ்வளோ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் உங்கள் பாடி வெயிட்டுக்கான அளவான கிராம் உள்ள ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணணும். உங்களோட பெல்லி ஜெல்லி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜிலேபி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சூப்பரான ஃபேட் வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். இந்த கான்செப்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், சும்மா ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் வரலன்னு விடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 6 மாதம் நீங்கள் டார்கெட் பண்ணணும், புரிஞ்சுதா? ஸோ உங்களோட ஃபேட்டை குறைக்கிறதுல உங்களுக்கு ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாது, பேராசை வேணும், அதனால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, மற்றபடி நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு, டயட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம், நேச்சுரல் ஹோல் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுங்கள், இன்னும் அடிஷனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், சரியா? ஸோ கண்டிப்பாக டவுட் கிளியர் இருக்கும் நம்புறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம அடுத்து பார்ப்போம். இதில் சந்திரு கேட்டுக்கிற அண்ணா, ஹவு டு இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த் நல்ல கேள்வி தான்.
இப்ப நார்மலா ஒர்க் அவுட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்ட்ரென்த் இருக்கிறதுல இதுக்கான முக்கிய காரணம் உங்க உடம்புல ப்ராப்பரான கார்போஹைட்ரேட் சேவ் இல்லை. சரியா? ஸோ உடம்புல எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகிற அந்த தன்மை குறைஞ்சி போயிருக்குது. ஏன்னா அதுக்கான ஃபுட் இல்லை, அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இல்லை. அதுக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க, என்ன தெரியுமா? காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தினமும் ஒரு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் கன்சியூம் பண்ணுங்க, பாருங்க எவ்வளவு சேஞ்சஸ் வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க வெயிட் போயிட்டு எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்க. ஒரு 5 reps 6 reps போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்சம் வெயிட்டை லிஃப்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்துடும். ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு நாளைக்கே போதுமானது. சரியா? இன்னும் நம்ம நாட்டில் கிடைக்கிற கிழங்கு வகைலாம் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர். குட் ஃபேட்டை கொஞ்சம் கன்சியூம் பண்ணுங்கள், இன்னும் அடிஷ்னலாக ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ டவுட் கிளியராக இருந்தோம்னா அதுக்கு பார்ப்போம். இதில் ராஜ்குமார் கேட்டதில் ஸ்கிம்டு மில்க் பவுடர் யூஸ் பண்ணலாமா சார்? இதை பற்றி சண்டே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ், ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஓகே, ஸ்கிம்டு மில்க் பவுடர் தாராளமாக யூஸ் பண்ணலாமே, ஒரு பிரச்சனையுமே இல்லையா? ஆனால் ரெகுலர் பேசிஸில் அதே யூஸ் பண்ணாதீங்க. ஹோல் மில்க் எப்பவுமே நல்லது, ஸ்கிம் மில்க் கூட கம்பேர் பண்ணக்குள்ள. சரியா? ஸோ ஸ்கிம் மில்க் பவுடர்ன்றது உருவாக்கி அது வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் அடிஷ்னலாக நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குது, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு. அதுவும் ஒரு விதமான கெமிக்கலாக சேர்க்கறது தான். சரியா? மற்றபடி அது வந்து அவ்வளோ டேஞ்சர் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிகாஷன் இருக்குது, ஆனால் ரெகுலர் பேசிஸில் அதை நீங்கள் எடுக்காத, நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு வாரத்தில் 2 times 3 times தாராளமாக எடுக்கலாம். சரியா? மற்றபடி நீங்கள் ஹோல் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ண பாருங்கள், உதாரணத்துக்கு ஹோல் மில்க்கை கன்சியூம் பண்ணுங்கள். எப்பயாவது ஒரு ஆப்ஷன் இல்லாத சமயத்தில் நீங்கள் ஸ்கிம் மில்க் தாராளமாக எடுக்கலாம். சரியா? ஸோ அடுத்துக்கும் பார்ப்போம். இதில் வினித்ராஜ் கேட்டுக்கிறாரு, ப்ரீ ஒர்க் அவுட் ரிப்ட் வெர்சஸ் நார்மல் ப்ரீ ஒர்க் அவுட் டிஃப்ரென்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் பிராண்ட். ஓகே, ப்ரீ ஒர்க் அவுட் ரிப்டு அப்புறம் நார்மல் ப்ரீ ஒர்க் அவுட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரிப்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் பர்னிங் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து சேர்ப்பாங்க, அதனால வந்து அது உங்களுக்கு பாடியை ரிப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நார்மல் ப்ரீ ஒர்க் அவுட்ன்றது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும், மசல் கெயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரீ ஒர்க் அவுட் வேணாலும் எடுக்கலாம். இப்போ நல்ல பிராண்டுன்னு சொன்னால் நம்ம நைட்ரப்ளெக்ஸ் வருது, C4 Extreme வருது, C4 ரிப்டும் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Jack 3D வருது, அப்புறம் நார்மலாக வந்து நம்ம ஃபாஸ்ட் அண்ட் அப் கம்பெனிக்கும் ப்ரீ ஒர்க் அவுட் வருது, GNC ப்ரீ ஒர்க் அவுட் வருது, நிறைய ப்ரீ ஒர்க் அவுட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பிராண்ட், ரெப்யூட்டட் பிராண்ட், இது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் சொல்கிறேன், சைக்கோடெக் ப்ரீ ஒர்க் அவுட் வருது பார்த்தீங்களா. அந்த சைக்கோடெக் ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கினீங்கனாலும் தயவுசெய்து 1/2 cup கன்சியூம் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கோடெக்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் வேறெல்லாம் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 5-6 brand நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரீங்க, ஒரு ரெகுலராக நீங்கள் ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இந்த சைக்கோடெக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சைக்கோடெக் எடுக்காதீங்க, இது ஹை பவர் ப்ரீ ஒர்க் அவுட். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வாந்தி மயக்கம் அப்படிலாம் நிறைய பிரச்சனை வரும், ஒர்க் அவுட்டே பண்ண முடியாத அளவு உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போனீங்கன்னா. சரி, அந்தளவு இது எனர்ஜி, பயங்கர எனர்ஜி கொடுக்கும். ஸோ நீங்கள் பிகினாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு வரீங்கன்னா அந்த சைக்கோடெக் தாராளமாக எடுக்கலாம். பட் ஒரு ஸ்கூப் ஒரு டைம் எடுக்கக்கூடாது, 6 scoop மட்டும்தான் இருக்கணும். மீதி வந்து நிறைய ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சொன்ன மாதிரி எந்த ப்ரீ ஒர்க் அவுட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். வேணும்னா அந்த எல்லா ப்ரீ ஒர்க் அவுட் பற்றின ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிங்க. ஜென்யூன் சப்ளிமெண்ட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ டவுட் கிளியராக நம்புறேன். அந்த இதில் ராஜ்குமார் கேட்டுக்கிறார், சார் நான் நீங்கள் சொன்ன மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன், ஸ்கின்னி ஃபேட் டைப் மை பாடி, ஸோ எனக்கு கார்டியோ வேணாமா, பட் இன்டர்மீடியட் ஒர்க் அவுட் பிளான் இருக்காது, எப்படி சொல்லுங்க ப்ளீஸ். இன்டர்மீடியட் ஒர்க் அவுட் பிளான் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே சரி, ஸ்கின்னி பாடி ஃபேட், ஓகே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கின்னி பாடி ஃபேட்டாக இருக்கிறீங்கன்னா, நிறைய பேர் இப்படி ஸ்கின்னி பாடி ஃபேட்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சிங்க, உங்கள் பாடியில் ஸ்கின்னி ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகணும் முக்கியமான காரணம் என்னன்னா, மசல் இல்லை உங்கள் உடம்புல, அதனால தான் அந்த இடத்துல ஃபேட் ஆக்கிபை ஆகிடுச்சு. சரியா? ஸோ மசல் இல்லாதால தான் இந்த பிரச்சனையை, நீங்கள் எவ்வளோ போய் ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ உங்கள் உடம்புல ஸ்கின்னி ஃபேட் இன்னும் அதிகமாகவே ஆகிட்டு போகும். இது நினைவில் வச்சிங்க, ஸ்கின்னி ஃபேட் பாடி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது. எவ்வளோ உடம்புல ஸ்கின்னி ஃபேட் அதிகமாக இருக்குதோ, நீங்கள் கார்டியோலாம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்கின்னி ஃபேட் இன்னும் அதிகமாகவும் குறையாது. ஏன்னா உங்கள் உடம்புல மசல் மாஸும் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மசலை கெயின் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஸ்கின்னி ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணிடலாம். அதை விட்டு நீங்கள் ஃபேட் லாஸுக்கு போனீங்க, இன்னும் மசல் லாஸ் ஆகும், இன்னும் ஸ்கின்னி ஃபேட் கெயின் ஆகும். அதனால் நீங்கள் பவர் லிஃப்டிங், உதாரணத்துக்கு மசல் பில்டிங் எக்ஸசைஸ்லாம் போய் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களால் ஸ்கின்னி ஃபேட்டை ரிடியூஸ் பண்ண முடியும். இது ஒன்று தான் முக்கியம், எதையும் போட்டு குழப்பாதீங்க. நான் சொன்னேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போங்க. பிகினராக இருந்தீங்கன்னா பிகினர் பிளான் ஃபாலோ பண்ணுங்கள், இன்டர்மீடியட் இருந்தால் இன்டர்மீடியட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இன்னும் ஒரு சிம்பிளான டிப் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க,
இல்ல இன்டர்மீடியட் ஆகுறீங்க இல்ல அட்வான்ஸ் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு வந்து ஸ்கின்னி ஃபேட் குறையலனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்ற இந்த ஷெட்யூல் வந்து கரெக்டா ஒரு 1 month ஃபாலோ பண்ணுங்க உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ வெயிட் எவ்வளோ கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட். உதாரணத்துக்கு மண்டே நீங்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி நீங்க வரணும்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்க வரணும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு செஸ்ட் மசலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஷோல்டர் மசலுக்கு வாங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மசலுக்கு வாங்க, அப்புறம் செஸ்ட் மசலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் பேக் மசலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் பைசிப் மசல், ட்ரைசிப் மசல், லாஸ்ட்டாக வந்து லெக் மசலுக்கு நீங்க வரணும். இது ஃபுல்லாக நீங்க ஒரே நாளே டார்கெட் பண்ணணும். அப்போனா டோட்டல் பாடியை ஒரு நாள் டார்கெட் பண்ணணும். மண்டே டியூஸ்டே ரெஸ்ட் விட்டுருங்க, சரியா? வெனஸ்டே திரும்ப ஃபுல் பாடி, தேர்ஸ்டே ரெஸ்ட் விட்டுருங்க, ஃப்ரைடே திரும்ப ஃபுல் பாடி, சாட்டர்டே சண்டே ரெஸ்ட். அப்போ வாரத்தில் 3-4 ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அந்த 3 நாளும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நீங்க பண்ண போறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு மசல் க்ரோத் இருக்கும், ஃபேட் ரிடக்ஷன், குறிப்பாக ஸ்கின்னி ஃபேட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குது. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நிறைய கிளைண்ட்டுங்களுக்கு இதை நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், சூப்பரான ரிசல்ட் கிடைச்சி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 month ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இதை. நீங்கள் அதே மாதிரி பாடி வெயிட்டுக்கு ப்ரோட்டீன் எடுத்துங்க. ஸோ பாடி வெயிட் எவ்வளோ அவ்வளோ கிராம் வந்து ப்ரோட்டீன் உங்களை டயட்டில் வச்சுக்கிட்டு மீது அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸோ இன்னும் அடிஷ்னலாக குட் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த அளவு ஏற்றி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், சரியா? இப்படி பண்ணிட்டு வந்துட்டு நான் சொன்ன இந்த ஒர்க் அவுட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். 1 month பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும், சரியா? இதுதான் சூப்பரான ஒரு மெத்தட் ஸ்கின்னி ஃபேட்டை குறைக்கிறது, உடம்புல மசலை கெயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான பிகினர் ஒர்க் அவுட் பிளானோ எந்த பிளானும் நீங்கள் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதே ஒர்க் அவுட் இன்னொரு 3 months நீங்கள் தொடர்ந்து ஆசைப்பட்டாலும் தொடர்ந்துக்கலாம். சூப்பரான ஒரு பிளான். ஸோ டவுட் கிளியராக இருக்கும் நம்புறேன். இன்றைக்கி நண்பர்களெலாம் நல்ல நல்ல கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்துன்னா வீடியோ லைக் பண்ணி எடுத்துங்க. நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ஃபிட்னஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும். ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ மீட் பண்ணுறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோடு. அது வரைக்கும் பை.